இந்த வண்டிக்கு 15,000 ஆஃபரு, இந்த வண்டிக்கு 15,000 ஆஃபரு, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 6,000 ஆஃபரு, இந்த வண்டிக்கு 5,000 ஆஃபரு, இந்த வண்டிக்கு 7,000 ஆஃபரு. ஒவ்வொன்றும் கிடைச்சாலே போதும். இந்த வீடியோவை திருச்சியை தவிர்த்து வேற எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு இந்த கடையோட அட்ரஸ் லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தெளிவான அட்ரஸ் டீடைல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. நம்ம பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பல்சர் 220, பஜாஜ் பல்சர் 220, 2018 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி, பிளாக் வித் சில்வர் ஸ்டிக்கரு. வண்டி பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. வீடியோல உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல தேவையில்லை. அவ்வளவு குவாலிட்டியாகவும் இருக்கு, தெளிவாகவும் இருக்கு, ஜெனியூனா பக்காவா இருக்கு வண்டி. இன்ஜின் பாத்தீங்கன்னா பக்கா தெளிவா இருக்கு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 20 something தான் ஓடி இருக்கு. வண்டி எடுத்து நம்ம ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டோம், தெளிவா இருக்கு. இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் டயர் இப்போ தான் போட்டிருக்கோம், 100% தெளிவா இருக்கு. பேக் டயர் பாத்தீங்கன்னா ஒரு 80% தெளிவா இருக்கு. ரேட் வைஸ் நம்ம கோட் பண்றது என்னன்னா 85 ரூபா வண்டியோட ரேட்டு கோட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு ஆஃபர் வைஸ் பார்த்தீங்கன்னா 9 ரூபா ஆஃபர் பண்ணி தரேன், 76 ரூபா ஃபைனலாக தரேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஆயிலும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் ஒரு வண்டி எடுத்தாங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுவாங்க, அது 3,000 ஆகும். அதே நம்ம பண்ணியே கொடுத்துட்றோம். விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே பிடிச்சிரும், அவ்வளோ தெளிவாக இருக்குது, ஜென்யூனாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இஎம்ஐ ஆப்ஷன் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து வெளியூரில் இருக்கவங்களுக்கு திருச்சியிலேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் திருச்சியில் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம திருச்சியிலேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெளியூர்லேருந்து வரவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களுக்கான என்னன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்சி சரௌண்டிங்கில் ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் லோன் பண்ணி தரேன். மேக்ஸிமம் என்னன்னா அவர் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இருந்தால் போதும். இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 20 ரூபா இருந்துச்சுன்னா போதும், இந்த வண்டிக்கு 80% லோன் பண்ணி கொடுத்துருவேன். 20 ரூபா இருந்தால் போதும், இந்த வண்டி எடுத்துக்கலாம், மீது லோன் போட்டு நான் எடுத்து கொடுத்துருவேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து எமகா எஃப்இசெட் வெர்ஷன் 1, 2015 மாடலு. வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவாக இருக்குது, பளிச்சுன்னு தெளிவாக இருக்குது. இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, 20 something தான் ஓடி இருக்குது. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா புதுசு தான், 90% இருக்குது. பேக் டயர் வந்து ஒரு 80% மேலே இருக்குது. வண்டி அவுட்லுக் பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவாக இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீலாக இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகும்போது உங்களுக்கே புரியும், நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம என்ன செலவு பண்ணோன்றது டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். வண்டி எடுத்தோம், வண்டி எடுத்து நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணிடுவோம். எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயருமே இல்லை, ரெண்டு டயர் எடுத்து போட்டோம். டயரோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 6,000 வருது. 4 இண்டிகேட்டர் எடுத்து போட்டோம், 4 இண்டிகேட்டரும் இல்லை, 4 இண்டிகேட்டர் எடுத்து போட்டோம். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆயில் சர்வீஸும் பண்ணியாச்சு, ஆயில் சர்வீஸ், டிஸ்க் ஆயில் இதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிட்டோம். அவ்வளோ குவாலிட்டியாகவுக்கு தரமாக இருக்குது. சீட் கவர் இல்லை, சீட் கவர் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதனால் சீட் கவரும் புதுசு போட்டேன். சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் அதே நாங்களே பார்த்து கொடுத்துருவோம். இந்த வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 56 ரூபா நம்ம கோட் பண்ணுறோம். இதோட ஃபைனல் ரேட் 52 ரூபா, 4 ரூபா ஃபைனலாக பண்ணித்தரேன். மற்ற கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபா தான் கம்மி பண்ணுவாங்க, 1,000 ரூபா 500 ரூபா கம்மி பண்ணுவாங்க. இந்த வண்டிக்கு நான் 4,000 ரூபா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயரும் எடுத்து போட்டு நம்ம ஆஃபர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸும் பண்ணி ஆஃபரும் பார்த்தீங்கன்னா நான் 4,000 ரூபா பண்ணித்தரேன். அந்தளவுக்கு நமக்கு தேவை நேம் தான், தெளிவாக ஜென்யூனாக பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு தான், திரும்பி மீண்டும் மீண்டும் அதான் சொல்லுவேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பஜாஜ் பல்சர் 150, 2014 மாடலு, திருச்சி வண்டி தான் அது. வண்டி பிளாக் கலர் வண்டி. வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. பேக் டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் தான், நான் தான் எடுத்து போட்டிருக்கேன். அந்த வண்டி எடுத்து நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணிட்டோம். ஆயிலும் பேக் டயர் நம்ம எடுத்து போட்டிருக்கோம், மிரர் எடுத்து போட்டிருக்கோம். அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா 2014 மாதிரி இருக்காது, அவ்வளோ தெளிவாக இருக்கும். 16-17 மாதிரி இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டி இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபா கோட் பண்ணுறோம்.
ஃபைனல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபா ஆஃபர் பண்ணித்தரேன், 36 ரூபா ஃபைனலாக பண்ணித்தரேன், 4 ரூபா இந்த வண்டிக்கு டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன். ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியா வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன் டைம் பெட்ரோல் போட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள், பிடிச்ச எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பஜாஜ் அவெஞ்சரு 220 க்ரூஸ் வண்டி. மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா ஜென்யூனான கஷ்டம் மட்டும்தான் எடுத்துருக்கோம், ஏன்னா வெளிநாடு போகிறலாம் வண்டி கொடுத்துட்டு போயிட்டார், நம்மக்கிட்ட சேல் பண்ணிட்டு போயிட்டார். நம்ம எடுத்துகிட்டோம் வண்டியை, வண்டி எடுத்து ஒரு ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணுறோம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் பார்த்தீங்கன்னா 90% தெளிவாக இருக்குது. வண்டியோட கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக இருக்குது. வண்டி வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சிங்கிள் கிராச்சஸ் கூட கிடையாது. ஒரு இந்த குரோமிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இவ்வளோ தெளிவாக கிடைக்காது, அவ்வளோ தெளிவாக வச்சிருக்காரு. கஸ்டமர் ஜென்யூனாக இருக்கனால ஜென்யூனாக கஷ்டம் மட்டும் தான் நம்ம எடுத்து வியாபாரம் பண்ணுறோம், அவ்வளோ தெளிவாக இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 22,000 தான், அவங்க சம்திங் தான் ஓடி இருக்கு, அவ்வளோ தெளிவாக இருக்குது. நம்ம எடுத்து ஒரு ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணியாச்சு. இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெளிவாக இருக்காது, வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அவ்வளோ பளிச்சுன்னு ஷோரூம் பீஸ்ன்னு சொல்லலாம், அவ்வளோ தெளிவாக இருக்குது, சிங்கிள் கிராச்சஸ் கூட கிடையாது. இதோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 76 ரூபா இது கோட் பண்ணுறோம், 66 ரூபா ஃபைனல், 10,000 ரூபா டிஸ்கவுண்ட். மகா R15 V3 ப்ளூ கலர், ரேரான கலர், 2019 ஏபிஎஸ் மாடல், டபுள் ஏபிஎஸ் டபுள் டிஸ்க் மாடல். இந்த வண்டிக்கு நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பூசா போட்டிருக்கோம், மிரர் ஒரிஜினல் மிரரோட தெளிவாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன், ஜென்யூனாக இருக்குது. இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்குது, வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,46 கோட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கும் டிஸ்கவுண்ட் 8,000 ரூபா பண்ணித்தரோம், 1,38 ஃபைனலாக பண்ணித்தரேன். எல்லா வண்டிக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம், இந்த வண்டிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்காம இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் 8,000 ரூபா பண்ணித்தரேன். நம்ம யோசிச்சு வச்சு பேசலாம் கிடையாதுங்க, அந்த டைமில் இந்த வண்டிக்கு என்னவோ அந்த ஆஃபர் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துரும், அதுதான் நம்ம A1 ஸ்பெஷல். வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இந்த வண்டிக்கு 8,000 ரூபா ஆஃபர், எல்லா வண்டிக்குமே ஆஃபர் இருக்குது, எந்த வண்டிக்கும் நம்ம கடையில் ஆஃபர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆஃபர் யாருனாலையும் முடியாது, A1 தான் முடியும். வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்டான ஆஃபர் உண்டு. நம்ம ஜென்யூனாக எடுத்து ஜென்யூனான கஸ்டமர் கொடுக்குறோம், மக்கள் சப்போர்ட் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது, நம்ம பசங்க சப்போர்ட் ஃபுல்லாகவே இருக்குது, அதே சப்போர்ட் நம்மளும் பண்ணி கொடுக்கணும், அதனால் பெஸ்டான ஆஃபர் வாங்க, பெஸ்டான ஆஃபர் பண்ணித்தரேன். இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து எமகா 135 99 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி, TN45 திருச்சி வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி, 135 சிங்கிள் ஓனர் வண்டிலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கண்டிஷன் பக்கா தெளிவாக இருக்குது, ஒரே கிக்கில் எடுக்கும். வண்டி பீட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் குறையில, அவ்வளோ தெளிவாக இருக்குது, இன்ஜினும் ஸ்மூத் கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 56 ரூபா கோட் பண்ணுறோம், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நேரில் வாங்க, இதுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் உண்டு, நான் இதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். கரண்ட் இல்லாமல் தான் இருக்குது, இதே கண்டிஷனில் நம்ம கொடுக்குறோன்னா 54 ரூபா ஃபைனலாக கொடுத்துட்றேன். இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி, திருச்சி வண்டி, இது யாராலும் முடியாது, அலாய்வீலோடு இருக்குது, தெளிவாக இருக்குது, வண்டி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கு. இந்த தடவை ஆஃபர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா வண்டிக்குமே ஆஃபர் உண்டு, இந்த அளவுக்கு ஆஃபர் யாருனாலுமே கொடுக்க முடியுமான்ற மற்ற வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும், புரியும் ஏன் இந்த அளவுக்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்னா, நம்ம ஒரு நேமு காண்டி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க கஸ்டமர் அப்படின்னா, ஆஃபர் அவங்க ரேட் வைஸும் சரி அவங்களுக்கு பிடிக்கணும், விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சா தான் எடுக்க போகிறீங்க. வாங்க, நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்களா, 100% இறங்கிட்டு கூப்பிடுங்க, நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். சத்திரம் வந்துட்டு கூப்பிடுங்க, நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். அட்ரஸு டீட்டெயில் எல்லாமே வீடியோவிலே கொடுத்துருக்கேன், இஎம்ஐ ஆப்ஷன் டீட்டெயில் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். பெஸ்ட்டான ஆஃபரு இந்த தடவை, நியூ இயர் ஆஃபர் பெஸ்ட்டாகவும் இருக்கும். வண்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்குது, அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது. நம்மள்ட்ட இருக்க 10 வண்டி இருந்தாலும் அறுக்குன்னு வேறு லெவலில் இருக்கும் வண்டி, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், இவ்வளோ பளிச்சுன்னு தெளிவாக வச்சுருக்கேன்னா. ஷோரூம் பீஸ்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம கடையே ஷோரூம் மாறதாக இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு வர்றவங்க எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஆஃபர் உண்டு. A1 சார்பாக என்ன பண்ணுறோன்னா, வண்டி என்னென்ன கலர் இருக்கோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன கலர் ஹெல்மெட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கஸ்டமருக்கு நான் பண்ண ரெடியாக இருக்கேன். கம்மிங்களுக்காண்டு எல்லா ஆஃபரும் உண்டு. நம்ம A1 பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நம்மள்ட்ட இருக்க வண்டிகள் நல்லா டெலிவரியும் கொடுத்துட்ருக்கோம், ரிகவரியும் நல்லா பக்காவாக ஆகிட்டு இருக்கு. அந்தளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறனால தான் அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கு. எல்லாம் வந்து மக்கள் சப்போர்ட்டு தான், உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்கிறதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம், அதான் நம்மளோடது. நீங்கள் எதிர்பார்க்காததை வந்து நம்ம ஒன்று கொடுக்க போகிறோம். நம்ம ஹெல்மெட் வாங்கி வச்சுருக்கோம், பார்த்தீங்கன்னா சேல்ஸு கிடையாது. எல்லா வண்டி எடுக்கிறவங்களுக்கு எல்லா கஸ்டமர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நம்ம இன்ஜின் ஆயிலும் கொடுத்துட்ருக்கோம். இந்த இன்ஜின் ஆயில் நம்ம கஸ்டமருக்கு A1 ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்களுக்காண்டு என்ன பண்ணியிருக்கோம், ஆயிலும் இப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இப்போ வரைக்கும் A1 ஒரு நேம் கண்டு இன்ன வரைக்கும் நம்ம ஆயில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பசங்களுக்கு நியூ இயர் கிறிஸ்மஸ் ஆஃபருக்கு நம்ம ஹெல்மெட் கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் ஹெல்மெட் தான் பார்க்குறீங்க, இது ஸ்டாக் இறக்கி வச்சுருக்கோம். இது எதுவுமே சேல்ஸு கிடையாது. எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நம்ம ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம், இன்ஜின் ஆயில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இன்ஜின் ஆயில் உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன். வண்டி எடுத்தோம்னா A2 சர்வீஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலே நம்ம
நம்ம ஃப்ரீயாகவும் கையில் கொடுத்துட்றோம், ஹெல்மெட்டும் பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா இப்போ ஹெல்மெட் இல்லாமல் போனால் ஃபைன் போடுறாங்க 1000 ரூபீஸ். எல்லா கஸ்டமருக்குமே ஹெல்மெட் கண்டிப்பாக உண்டு. நம்ம ஏவனை பொறுத்த வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க எல்லாத்துக்குமே இன்ஜின் ஆயிலும் உண்டு, ஹெல்மெட்டும் உண்டு. நமக்கு வந்து சம்பாத்தியெல்லாம் அப்போ தாங்க, நம்ம ஆபத்துலேருந்து ஒரு 500-1000 கிடச்சாலே போதும். நம்ம அதுதான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு தேவை நேமு தான், ஏவோன்ற நேமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தினேஷ்.